वेलकम स्टूडेंट्स इन द वीडियो पायच नांग नांग आरा वे मुदल पर्व कणक बुक वडिवेल पाकल पल वग तरणरी पायच कण तड़ वरयपोड़ इणकोड़ वेटकोड़ से वह पड़ी एलगा इतना को अभी नमेण अदारी इतना इतना सरिया पाकल பாருங்க இதுல வந்து இணை கோடுகள் மட்டும் தான் இருக்கு இது இணை கோடுகள் மட்டும் தான் இருக்குதுல இதுல இணை கோடுகள் இருக்கு செங்குத்து கோடுகள் இருக்கு இணை கோடு செங்குத்து கோடு இதுல வெட்டும் கோடுகள் பாருங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இணை கோடுகள் மட்டும் அடுத்து இணை கோடுகளும் செங்குத்து கோடுகளும் அடுத்து வெட்டும் கோடுகள் பாருங்க கீழே கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள இணை கோடுகள் மற்றும் வெட்டு கோடுகளை காண்க இப்போ இந்த படத்துல எதெல்லாம் இணை கோடு எதெல்லாம் வெட்டும் கோடுங்கறதை நாம நினைச்சலாம் பார்க்கலாம் பாருங்க இதுல இணை கோடு எதெல்லாம் அப்படினா AB DC அதே மாதிரி AD BC இந்த மாதிரி வரது எல்லாமே இது இணை கோடுகள் வெட்டும் கோடுகள்லாம் இப்படி சேர்த்துறணும் பார்க்கலாம் நான் எழுதி இருக்கேன் பாருங்க பாருங்க இணை கோடுகள் எதெல்லாம்னா இதெல்லாம் இணை கோடு AD மற்றும் BC DC மற்றும் HG AD மற்றும் EH AE மற்றும் DH DH மற்றும் CE இதெல்லாம் இணை கோடு அடுத்து வெட்டும் கோடுகள் பாருங்க AB AE AD DA DH DC CB CG CD HD HG HE EA GH இன்னும் எழுதலாம் இது மாத்தி சொல்லிட்டே போகலாம் வெட்டும் கோடுக்கு பாருங்க படத்தில் உள்ள பின்வரும் கோணங்களுக்கு பெயரிடுக இது படம் இப்போ கோணம் வந்து 1 பாருங்க கோணம் 1 எதலனா BDC இது அதுடைய பெயர் எல்லாம் CBD இந்த மாதிரி மாத்திக்கலாம் கோணம் 2 கோணம் 2 என்ன BED எல்லாம் DBE இந்த மாதிரி மாத்திக்கலாம் கோணம் 3 BEA எல்லாம் ABE இந்த மாதிரி மாத்திக்கலாம் इ कोण प्लस रे अब ओं रेटे चेत अभी ना बीईसी मेरीकल पर कोण इण मूं कोण ओं इंडद फुल रे मूं अत कोण प्लस इं प्लस मूं अवलोदा இங்க பாருங்க கோணமானியை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள கோணங்களை அளக்க அது எந்த கோணம் அப்படிங்கறத நாம நினைச்சலாம் பார்க்கணும் குறுங்கோணம் பெரிகோணம் செங்கோணம் நேர்கோணம் இது எது அப்படிங்கறத நாம நினைச்சலாம் பார்க்கலாம் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன கோணம் பார்க்கலாம் இதான் கோணமானி இப்போ இது 90 டிகிரி இருக்கு அப்ப இது வந்து செங்கோணம் இது வந்து பாருங்க இது 90 விட குறையா இருக்கு இது வந்து குறுங்கோணம் இது வந்து கரெக்ட்டா இருக்கனால நேர்கோணம் இது வந்து பெரிகோணம் பாருங்க செங்கோணம் குறுங்கோணம் நேர்கோணம் பெரிகோணம் கீழே கொடுக்கப்பட்ட படங்களிலிருந்து நிரப்பு கோணங்கள் மற்றும் நிரப்பு கோணங்கள் அல்லாத கோண ஜோடிகளை வகைப்படுத்துங்கன்னு போட்டுருக்கு இப்போ நமக்கு நிரப்பு கோணங்கள்னா ரெண்டு கோணம் கூட்டினா 90 டிகிரி வரணும் இப்போ பாருங்க 45 45 90 வந்து அப்ப இது வந்து நிரப்பு கோணம் இது வந்து 90 வரல 50 வந்திருக்கு இது நிரப்பு கோணம் கிடையாது இது 105 75 180 வந்து இது நிரப்பு கோணம் கிடையாது இது 38 52 கூட்டினா 90 ஆக இது நிரப்பு கோணம் ஆக இதும் இது நிரப்பு கோணம் இந்த ரெண்டு நிரப்பு கோணம் அல்ல சரியா அடுத்து பாருங்க கீழே கொடுக்கப்பட்ட படங்கள்ல இருந்து மிகை நிரப்பு கோணங்கள் மற்றும் மிகை நிரப்பு கோணங்கள் அல்லாத கோணத்தோட மிகை நிரப்பு கோணம்னா என்னன்னா 180 டிகிரி வரணும் பாருங்க இது ரெண்டையும் கூட்டினா 150 தான் வருது இது மிகை நிரப்பு கோணம் கிடையாது இது பாருங்க இது 180 வந்துச்சு அப்ப இது மிகை நிரப்பு கோணம் இது பாருங்க 110 120 அப்ப 230 வந்திருக்கு அப்ப இது மிகை நிரப்பு கோணம் கிடையாது இது பாருங்க 150 30 இது 180 அப்ப இது மிகை நிரப்பு கோணம் அப்ப இது மிகை நிரப்பு கோணம் இது மிகை நிரப்பு கோணம் இந்த ரெண்டும் மிகை நிரப்பு கோணம் கிடையாது படத்துல இருந்து நிரப்பு கோண ஜோடிகளுக்கு பெயர் இடுங்க மிகை நிரப்பு கோண ஜோடிகளுக்கு பெயர் இடுங்க இப்போ பாருங்க இதுல இந்த படத்துல இருந்து நம்ம வந்து பெயர் இடணும் நிரப்பு கோணம்னா நமக்கு 90 டிகிரி வர மாதிரி இருக்கணும் இந்த இந்த இது இது வந்து நிரப்பு கோணம் வெச்சுக்கலாம் மிகை நிரப்பு கோணம்னா நமக்கு வந்து 180 டிகிரி வரணும்
அப்போ வந்து வெறிகோணமாக தான் இருக்கும். பார்க்கலாம் பாருங்கள், இந்த ரெண்டு கோணமும் சேர்ந்து நமக்கு வந்து நிரப்பு கோணம், இது எல்லாமே மிக நிரப்பு கோணம் சரியா. இது ரெண்டும் சேர்ந்து தான் நிரப்பு கோணம் வரும், 90 டிகிரி. இது வந்து மிக நிரப்பு கோணங்கள். பாருங்கள், மேற் சிந்தனை கணக்கில் பின்வரும் கோடுகளை உள்ளடக்கிய பொருட்களை சிந்தித்து எழுதுக. இணை கோடு எங்கெல்லாம் இருக்கும், செங்குத்து கோடு எங்கே வரும், வெட்டும் கோடு எங்கே வரும், நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். பாருங்கள், இணைகோடுகள் வந்து மேசியின் கால்கள், தொடர்வண்டி தண்டவாளம், அளவுகோலின் எதிர் விளிம்புகள். இது வந்து இணைகோடுகள். அடுத்து வந்து செங்குத்து கோடுகள் வந்து எழுது பலகையின் அடுத்துள்ள விளிம்புகள், சன்னல்களின் அடுத்துள்ள சட்டங்கள், நூலின் அடுத்துள்ள பக்கங்கள். அடுத்து வெட்டும் கோடுகள் இது பாருங்கள், சன்னலின் அனைத்து சட்டங்கள், ஏனின் குறுக்கு மற்றும் நெடிய சட்டங்கள், கத்தரியின் இருமுனைகள். கத்தரி இப்படி வரும்போது அது வெட்டும் கோடுகள். இந்த கணக்கு பாருங்கள், எந்த கோணம் அதன் நிரப்பு கோணத்தின் இரு மடங்கிற்கு சமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நிரப்பு கோணத்துக்கு இரு மடங்கு பாருங்கள். இப்போ இந்த கணக்கை எப்படி செய்யணும் அப்படின்னா, இப்போ நிரப்பு கோணம் வந்து நமக்கு 90 டிகிரி, ஒரு கோணமும் அதன் இரு மடங்கும் 90 சரியா. ஆக எக்ஸ் ப்ளஸ் 2x வந்து 90 டிகிரி, 3x 90 டிகிரி. இப்போ 3x நமக்கு 1x கண்டுபிடிக்கணும். 1x வந்து 90/3, ஆக 1 × 3 = 3, 30 × 3 = 90, 30 டிகிரி. அப்போ 1 மடங்குங்கும்போது 30 டிகிரி, அப்போ 2 மடங்குனா 30, 2 பெருக்கணும் நமக்கு 60 டிகிரி. இப்போ இதனுடைய விடை என்னென்னா 60 டிகிரி சரி. அடுத்து பாருங்கள், எந்த கோணம் அதன் மிக நிரப்பு கோணத்தின் 3/2 மடங்குக்கு சமமாக இருக்குது. இப்போ இதில் வந்து 2 மடங்கு, இங்கே 3/2 மடங்கு சரியா. இப்போ பாருங்கள், மிக நிரப்பு கோணம் வந்து 180 டிகிரி, அதில் 3/2 மடங்கு சேர்த்தால் தான் 180. அப்போ 3 + 2 அதான் 2 மடங்கு, ஆக 5 180 டிகிரி. 5 மடங்கு வந்து 180னா, இதை வந்து 5 வகுக்கும்போது 36 வரும். அப்போ 1 மடங்கு வந்து நமக்கு 36னா 2 மடங்கு, ஆக 72 சரியா. பாருங்கள், 2 கோணங்கள் மிக நிரப்பு கோணங்களாகவும், அதில் 1 கோணம் மற்றொரு கோணத்தை விட 20 டிகிரி அதிகமாக உள்ளது எனில் அக்கோணங்களை காண்க. பாருங்கள், 2x + 20 வந்து 180 டிகிரி. அப்போ 2x எத்தனைனா 160, ஏன்னா இது 20 நமக்கு சேர்த்தால் தான் 180, அப்போ 20 கழிக்கும்போது 160. அப்போ எக்ஸ் வந்து 160/2, 2 வகுக்கும்போது 80 டிகிரி. அப்போ ஒரு கோணம் வந்து 80 டிகிரி, இன்னொரு கோணம் 20 அதிகம், அப்போ அது வந்து 100 டிகிரி சரியா. அது பாருங்கள், 2 நிரப்பு கோணங்கள் 7:2 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அக்கோணங்களை காண்க. பாருங்கள், 7:2 = 90 டிகிரி. அப்போ 7x + 2x 90, அப்போ 9x வந்து 90, அப்போ எக்ஸ் வந்து எத்தனைனா 90/9. அப்போ 1 × 9 = 10, 9 × 90 ஆக 10. அப்போ எக்ஸ் வந்து 10, அப்போ 7x பத்து கூட 7 பெருக்குனா 70, 2x பத்து கூட 2 பெருக்குனா 20 டிகிரி. அப்போ 70 டிகிரி, 20 டிகிரி. 2 மிக நிரப்பு கோணங்கள் 5:4 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அக்கோணங்களை காண்க. இப்போ இதே மாதிரி தான், இது வந்து நம்ம எத்தனை டிகிரி போட்டோம், நிரப்பு கோணம் 90 டிகிரி போட்டோம், இங்கே வந்து 180 டிகிரி போடணும் மிக நிரப்பு கோணம். பார்க்கலாம் பாருங்கள், 5x + 4x வந்து 180 டிகிரி, அப்போ 9x வந்து 180 டிகிரி. இப்போ எக்ஸ் வந்து 180, 9 வகுக்கும்போது 20 டிகிரி, ஆக 5x வந்து 5 பெருக்கணும், 20 × 5 பெருக்கணும் 100, 4x 20 × 4 பெருக்கணும் 80, அப்போ 100 டிகிரி, 80 டிகிரி. இந்த பாடத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னா, கோடு என்பது இரு புறங்களிலும் முடிவின்றி நீண்டு கொண்டே செல்லும். கோட்டு துண்டிற்கு 2 முனைகள் உண்டு, அதன் 2 புறங்களிலும் முடிவு பெற்றிருக்கும், அதாவது 2 பக்கம் புள்ளி இருக்கும். இணை கோடுகள் ஒன்றையொன்று சந்திக்காமல் சென்று கொண்டே இருக்கும். இணை கோடுகள் இணையாக இல்லை எனில் அவை ஏதோ ஒரு இடத்தில் சந்தித்து கொள்ளும், அவற்றை வெட்டு கோடுகள் என்று அழைக்கிறோம். 2 கதிர்கள் ஒன்றையொன்று ஒரு புள்ளியில் சந்தித்து கொள்ளும்போது அப்புள்ளியில் அக்கதிர்கள் கோணத்தை உருவாக்கின்றன. கோணமானியை பயன்படுத்தி கோணத்தை அளக்கின்றோம். 90 டிகிரிக்கு குறைவான கோண அளவு குறுங்கோணம் எனப்படும். 90 டிகிரி கோண அளவை கொண்ட கோணம் செங்கோணம் எனப்படும். 90க்கும் அதிகமான கோண அளவு உள்ள கோண அளவு வந்து விரிகோணம் எனப்படும். 2 கதிர்கள் அல்லது கோடுகள் சரியாக ஒன்றோடொன்று பொருந்தும் போது அவை பூஜ்ய கோணத்தை உருவாக்கின்றன, அது 0 கோணம். பூஜ்ய கோணம்னா என்னது? 0 டிகிரி. ஒரு கோணம் கொடுக்கப்பட்டிருக்கும் போது மற்றொரு கோணம் அக்கோணத்தை செங்கோணமாக அல்லது 90 டிகிரியாக அடைய வைத்தால் அக்கோணம் நிரப்பு கோணம் எனப்படும். அது பாருங்க, ஒரு கோணம் கொடுக்கப்பட்டிருக்கும் போது மற்றொரு கோணம் அக்கோணத்தை 180 டிகிரி அல்லது நேர் குணமாக அமைந்தால் அக்கோணம் மிக நிரப்பு கோணம் எனப்படும்.
ஏ மற்றும் பி என்ற இரண்டு புள்ளிகளுக்கு அவற்றின் வழியை செல்லும் தனித்த ஒரு கோடு இருக்கும். மூன்று புள்ளிகள் ஒரு கோட்டின் மீது அமைந்தால் அப்புள்ளிகள் ஒரு கோடமை புள்ளிகள் எனப்படும். இரண்டு கோடுகள் ஒன்றேடு 90 டிகிரி கோணத்தில் வெட்டிக்கொண்டால் அவை செங்குத்து கோடுகள் எனப்படும். மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளிகள் ஒரு புள்ளி வழி சென்றால் அக்கோடுகள் ஒரு புள்ளிவெளி கோடுகள் என்று எனப்படும். அப்புள்ளி ஒருங்கமை புள்ளி எனப்படும். சரி, இப்போ இவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பாடத்துலேருந்து. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம்.